வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு நாமங்களையும் மந்திரங்களையும் நாம் சொல்ல சொல்ல அதற்கான சக்திகள் கூடிக்கொண்டே போகும். நாம் சிவனையும் முருகரையும் வழிபடும் போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்கிறோம் அல்லவா, அந்த ஹர என்பதற்கான பொருள் அழித்தல் அல்லது நீக்குதல் என்று பொருள். அதனால்தான் சங்கடஹர சதுர்த்தி என்றும் வந்தது. அரோஹரா, அரோகம், ரோகம். ரோகம் என்றால் பிணி, நோய் என்று அர்த்தம். அரோஹரா, ஹரன், அதை நீக்குதல், ரோகத்தையும் பிணிகளையும் நீக்குதல் என்று அர்த்தம். அதாவது உள்ள பிணிகளையும் உடலில் உள்ள பிணிகளையும் நீக்குவதற்கான மந்திரமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்பது. அதை நாபிக்கமலத்திலிருந்து சொல்ல சொல்ல நாம் உடலில் உள்ள பிணிகளும் மனதில் உள்ள பிணிகளும் நீங்கும். வணக்கம் நண்பர்களே.